என்னை காப்பாற்ற ஸ்டாலின் இருக்கிறார், எதற்கும் அஞ்சமாட்டேன். ராகுல் காந்தி துணிச்சல் பேட்டி, அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, கடந்த 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ராகுல் காந்தி கர்நாடக மாநிலம் கோலாடில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசியது பெரும் சர்ச்சையானது. அந்த வகையில் மோடி பெயர் குறித்து விவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் ராகுல் காந்தி பேசியிருந்தார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சு சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்துவிட்டதாக கூறி குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சரும் பாஜக எம்எல்ஏவுமான புர்ணேஷ் மோடி ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்புதான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ராகுல் காந்தி மீதான அவதூறு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர் குற்றவாளி என தீர்ப்பு அளித்து 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தலைமை குற்றவியல் மாஜிஸ்திரேட் HH வர்மா உத்தரவிட்டார். இருப்பினும் அவர் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தண்டனையை 1 மாத காலத்திற்கு நிறுத்தி வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதற்கு பிறகு ராகுல் காந்தி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக மக்களவைச் செயலகம் அறிவித்தது. இந்த நடவடிக்கையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு மாநிலங்களிலும் தீவிர போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்த காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நேற்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாவட்ட தலைநகரங்களில் மகாத்மா காந்தி சிலை முன்பு 1 நாள் சத்தியாகிரக அறப்போராட்டம் நடைபெறும் என்று மாநில தலைவர் KS அழகிரி அறிவித்திருந்தார். இது தொடர்பாக KS அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராகுல் காந்திக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் மூலம் இந்திய ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாஜகவின் சர்வாதிகார நடவடிக்கைக்கு எதிராக ராகுல் காந்தியின் கரங்களை வலுப்படுத்துகிற வகையில் மகாத்மா காந்தி சிலை முன்பு 1 நாள் சத்தியாகிரக அறப்போராட்டத்தை மாவட்ட தலைநகரங்களில் நடத்தும்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகமும் அறப்போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார் KS அழகிரி. இந்த போராட்டத்தினை வெற்றிகரமாக நடத்தி பாஜக ஆட்சிக்கு எதிராக மக்களின் ஆதரவை பெருமளவில் திரட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த வழக்கிலிருந்து ராகுல் காந்தியை வெளியிடுவதற்கு சட்ட ரீதியாக எந்த உதவியும் செய்ய தயாராக ஸ்டாலின் இருப்பதாகவும், இதற்காக முக்கிய வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தை ஸ்டாலின் நடத்தி வருகிறாராம். இதனால் எப்படியும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றுவிடலாம் என்ற நோக்கத்திலேயே ஸ்டாலின் களத்தில் இறங்கி உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த தைரியத்திலேயே ராகுல் காந்தி, என்னை காப்பாற்ற ஸ்டாலின் இருக்கிறார், எதற்கும் அஞ்சமாட்டேன் என்று ராகுல் காந்தி துணிச்சலாக அளித்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ராகுல் காந்தியை காப்பாற்ற களத்தில் இறங்கிய ஸ்டாலின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.